அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வேஸ்ட்டாக மொக்கையாக இருந்தது, இந்த படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். அல்டிமேட் நான் படம் செம்ம காமெடி நான் ஃபன் அன்லிமிட்டட் நான் படத்தில் மெயினே வந்துட்டு அவங்க கூட இருக்க அவங்க ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க அல்டிமேட் நாங்கள் காமெடியே ஃபன் நாங்கள் மனமே ஃபன். அந்த இது கீழே அந்த இது வச்சுருந்தாங்க கண்ணி வெடி மாதிரி வச்ச காமெடி, அதெல்லாம் அல்டிமேட் நான் அதெல்லாம் போய் பாருங்கள் செம்ம அல்டிமேட் நான் படம் ரியலாக அல்டி இது ஃபுல்லாக காமெடி தான் நான் காமெடி அந்த மாதிரி இது டிவோஷனலாக இருக்குது படம். அவர் தான் அங்கே படமே அல்டிமேட் தான், அவர்னால தான் அங்கே படமே ஓடுச்சு செம செம்மண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டோரி ஸ்டோரியெலாம் நீங்கள் உள்ளே நிறையா இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்க்குறது கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது. அதை விட்டு அதேமாரி காமிக் ரோல் வந்துட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆயிருக்கு, நல்லாவே வந்துட்டு ஜோக்கில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் ரோல் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ரோலுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே நல்ல ரைட்டிங் ஆக்சுவலி ஜோக்கில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸு நம்மளை மாதிரி ஜோக்கு புரிஞ்சவங்க ஒரு சிலது பார்க்கலாம், ஜோக்கு புரியலனாலும் உட்காந்துருக்கலாம். மற்றபடி எல்லாமே கலந்து நல்லா இருந்தது, பிளாக் காமெடி நார்மல் காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கூல் சுரேஷ் வந்து எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் ரோல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி டிஸ் பிரசாந்த் அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, அவருக்கும் செட் ஆயிருக்கு, நீட்டாக இருக்குது படம். சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி, அதான் சொல்கிறேன் தலைவா, எல்லா கேரக்டருக்குமே சூப்பராக அவங்க அவங்க ரோலுக்கு வந்துட்டு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரோலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்துட்டு இப்போல்லாம் காமெடி படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காமெடி படம் அந்த ஹீரோ காமெடியனை மட்டும் நம்பி இருக்காமல் சுற்றி இருக்க எல்லா ரோலுமே ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு படம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த விதத்தில் இது வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா ரோலுமே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம், கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். என் தலைமை ஆல்ரெடி எப்பயுமே டாப்பு தான் தலைவா, என் தலைமை எப்பயுமே டாப்பு தான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க, தாராளமாக ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி எல்லாமே அதான் ப்ரோ சொல்கிறேன், காமெடி எல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் பசங்களாகவும் பார்க்கலாம், படம் ஒர்க் ப்ரோ பார்க்கலாம். சந்தாரம் காமெடிலாம் நல்லா ஒர்க்காக இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா ஒர்க்காக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு. ஆக்சுவலி A1க்கு அப்புறமா A1 வந்து நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணல, நிறையா யங்ஸ்டர்ஸு இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி ஓரியன்டாக தான் இருந்துச்சு நிறைய அடல்ட் காமெடியோட, இது வந்து நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது அவர் தான் இருக்கிறதுலே அல்டிமேட், இன்ஃபேக்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நிழல்கர் ரவி கேரக்டர் இன்னும் சூப்பர், அவருக்கு ரொம்ப ஃப்ளாப்பாகவே வந்துட்டு இருந்தது, அதில் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, செம ஃபன்னாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே செம்மையாக இருந்தது. சந்தான காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, சந்தானத்தோடு அது குத்தி சுற்றி இருக்க மற்ற ஆக்ட்ரஸ் இருக்காங்க காமெடி ஆக்ட்ரஸ் அவங்க அவங்களோட பாட்டு நல்லா இருந்தது. ஸோ ஒரு காமெடி படத்துக்கு ஒரு ப்ராப்பரான காமெடி படம் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறது. ஆமாம், அவரோட ஃபன்னு நிழல்கள் ரவியை வந்து இது வரைக்கும் வேறு மாதிரி நம்ம பார்த்துருப்போம், இந்த இந்த படத்தில் நீங்கள் வேறு ஒரு ஜானரில் பார்க்கலாம், செம்மையாக இருந்தது. அதான் ப்ரோ, ஜான் விஜய் அந்த ரவி மரியா எல்லாருமே வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில். டிடி ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணமோ அந்த மாதிரி இந்த படத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஆ கண்டிப்பாக, அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வேஸ்ட்டாக மொக்கையாக இருந்தது, இந்த படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் படம். ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம போன 18 ஸ்பிரிட்டை போட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது சந்தானத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தில்லுக்கு தொட்டு ஏன்லாம் பார்த்தோன்னா ஒரு நல்ல படம், நல்ல ஒரு ஹிட் ஆச்சு ஒரு படம், இந்த படம் அந்த வரிசையில் இதுவும் இருக்கும், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு சூப்பராக டைரக்டர் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ஃபன்னு தாங்க, நம்ம கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம், லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் படம் வரைக்குமே சிரிப்பு தான், லாஸ்ட்டில் 20 நிமிஷம் மட்டும் தான் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்காது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அது இல்லாமல் நல்லா இருக்குது இந்த படம், ஏன்னா அவர் போன படம்லாம் கொஞ்சம் ஏமாந்துடும் 18 பிரின்சிப்லாம், இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு ஐ அதை கண் நோயின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு மெட்ராஸ், அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, காமெடி சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்கு படம், கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடியெலாம் நல்லா இருந்துச்சு, என்ன காமெடி நல்லா இருக்கு, சந்தான காமெடி அவரோட கோ டைரக்டர் அவரெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடி. ரொம்ப என்ஜாய் பண்ணி லாஸ்ட் சீன், அதாவது அவர் சாமியை இது பண்ணுறாருல, அதுதான் நல்லா இருந்துச்சு, அவர் அதான் வேற லெவல், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அது நல்லா இருந்துச்சு, லேடிஸ் கிட்ட பேதாக்கு.
நல்லா இருக்கும். ஆ காமெடி தான் பரதநாட்டியம் ஒன்று வச்சுருப்பாங்க காமெடி, அது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் டெட் பாடி காமெடி வந்து கூல் சூரியஸ் தூக்கிட்டு வருவாங்க, ஆக்சன் அந்த காமெடி நல்லா இருக்கும். என்ன கதை? ஆக்சுவலாக சாமி கதை மாதிரி தான், ஒரு பானையை வச்சு சாமி வச்சுருப்பாங்க, சாமியை நம்புறதுக்காக. ஆ படம் நல்லா இருக்கும், காமெடிலாம் பயங்கரமாக தான் இருக்கும், நல்லா இது பண்ணி. லொல்லு சபா டீம் எப்போ வந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். சந்தானம் காமெடியை விட நான் வந்து லொல்லு சபா டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, சமசரிப்பாக இருந்தது. ஆ லவ் வந்து லைட்டாக கொண்டு வந்திருப்பாங்க, பட் லவ் அந்த இடத்துல தேவையே இல்லை, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் படம்னாலே காமெடி தானே, ஸோ அது இங்கே வந்து 100% இருக்கு. அது மிலிட்டரி மேன் அவரு சடனா வந்து வந்து போவாரு, அது ஒரு எப்படி சொல்றது, அவர் வந்தாலே கிளாப்ஸ் தான் தியேட்டர்ல. நீங்க பாரு, பார்த்தா எல்லாருக்கும் புரியும். அது படம் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சது, என்ன ஸ்டோரி? ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடை வச்சு ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி தான், நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு கேம் பிளே. ஆனால் கடைசியில் அது புரிஞ்சிக்கிட்டு அது கதைப்படி ஆவரேஜாக ஓகே தான், ஆனால் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக தில்லுக்கு திரு 2க்கு அப்புறம் ஒரு நல்ல குட் ஃபிலிம்னா சொல்லலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டானுங்க, டிக்கெட் இருக்குடா வாடான்னு நானுங்க, சரிட்டு தான் வந்தேன் ப்ரோ. நல்லா தான் இருக்குது, கேஸ்டிங் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது ப்ரோ, படம் எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆ சூப்பராக இருந்துச்சு, லாஸ்ட் படத்தோட சந்தானி நல்லாவே இருந்துச்சு, இந்த படம் கரெக்டாக தான் இருந்துச்சு, அவருக்கேற்ற கான்செப்ட் படம் எடுத்திருக்காரு, சூஸ் பண்ணிக்கா ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. தெரியல ப்ரோ, யாரும் தெரியல எனக்கு. ஆ சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க எப்போ எல்லா படத்துலையும் பார்க்குறதா, அவங்க வர என்ட்ரி நல்லா இருந்துச்சு ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்தாங்க. ஆ நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, எல்லாரும் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ, அதான் சொல்கிற மாதிரி கேஸ்டிங்லாம் பக்காவாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து சூப்பராக இருக்கும் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது? சந்தானோட ஆக்டிங் எல்லாம் பிடிச்சிருந்து ப்ரோ. காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அதான் அவரோட காமெடி தான் ஹைலைட்டாக இருந்துச்சு ரொம்ப. பரதநாட்டியம் தான் ஆனார், அதுதான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேஜிஎஃப் படத்தை ஃபஸ்ட்டு கதை சொல்றத, அவரோட காமெடி தான் நல்லா இருந்துச்சு, அந்த கண்ணி வெடி வைக்கிறது அந்த காமெடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ் தான் ஒன்று ப்ரோ, ஒன்றுமே கிடையாது ப்ரோ, சும்மா அந்த உண்மையான லைஃப்பில் ஏமாத்துற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏமாத்திரி ஓடிடும், அதுதான் அவனை ஏமாத்துறதுக்காண்டி, வேற ஒன்றும் தான். காமெடியாக நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்ல காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருக்கும், வந்ததோட இது நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஒரு அருமையான ஒரு கம்பேக் சந்தானா அண்ணாவுக்கு. படத்தை வந்து ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து யார் வேணால் பார்க்கலாம், எல்லாருமே வந்து பாருங்கள், நல்ல படம். சந்தான அண்ணத்துலேருந்து எல்லாருமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, குறையே கிடையாது, எல்லாருமே தரமாக பண்ணியிருக்காங்க. கதையா ப்ரோ? கதை வந்து வந்து உங்களை வந்து உட்கார வச்சு என்டர்டெயின் பண்ணுறது தான் கதையே, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க நல்லா, அதை வந்து நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா ஜாலியாக, கதையே கிடையாது, ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு போகலாம், போகும்போது சிரிச்சுட்டே போகலாம், அவ்வளோதான். அண்ணாவுடைய இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படங்கள் எப்படி போச்சுன்னு தெரியல, பெருசாக போலாம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. டிடிக்கு அடுத்து ரொம்ப அப்படியே ஒரு பூஸ்டபுளாக வந்த படம் வந்து இந்த படம். இதில் வந்து முழுக்க முழுக்க காமெடி கொடுத்துருக்காரு, அதாவது இந்த நாத்திகம் மாத்திகம்னு சொல்லுவாங்கள்ல, இறைவன் இருக்கிறவனுக்கு இறைவன் எதில் வச்சாலும், கல்லாக வச்சாலும் சரி, மண்ணாக வச்சாலும் சரி, இறைவன் வந்து இறைவனாக தெரியுவான். இறைவன் இல்லாதவனுக்கு அதை வந்து இறைவனை புகுட்டுறது, அதில் பணம் சம்பாதிக்கிறது இது பண்ணுறானுங்க. பணம் சம்பாதிக்கிறது யார்? ஏமாத்துறவன். ஏமாறவன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஏன் ஏமாறுறீங்க அதை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. கடவுள் இருக்காரு, அதை கரெக்டாக வந்து வழிபடுங்க, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வழிபடுங்க, ஏன் வந்து இந்த டொனேஷன் கொடுக்கறது, இந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா, சந்தானமானோடைய ஸ்டைலில் காமெடியாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, மியூசிக்காக இருக்கட்டும், அவங்க பேரில் எனக்கு சரியாக தெரியல, காமெடியின்ஸ் பேரில் எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் அவங்க எல்லாருமே நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது, இவங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி சொல்கிறது, நிக்கிலோனாவே நல்ல படம். அதுக்கு அடுத்து ரொம்ப அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தேட்டர்னு நினைக்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து ஓடிடி. ஸோ எப்படி சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு படம், இந்த ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படமும் பெருசாக போகல, பெரிய படங்கள் கூட பெருசாக போகல, இந்த படம் ஒரு பெரிய கூஸ் பம்சம் உண்டாக்கும், இந்த சாட்டர்டே சண்டேஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஃபேமிலியாக வந்து. படம் சூப்பராக இருக்குது, காமெடி வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. காமெடி வைஸ் பார்க்கலாம், எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் படம்.
சந்தன மாதா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாரும் நடிக்கிற கல்லா கட்டுறதுக்காக நடிக்கிறதா இருக்கட்டும், லாஸ்ட்டில் ரிஃபார்ம் ஆகி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சந்தானம் காமெடியில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறத விட கூட ஒரு ஆக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, குல் சுரேஷ், அப்புறம் வந்து ரவி வர்மா, ஜான் விஜய், அப்புறம் முக்கியமாக நான் நேல்கர் ரவி வர சீன்ஸ் தான் சூப்பராக இருந்தது. அதான் காமெடி வைஸ் நல்லா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டோரி வைஸ் அதான் என்னென்னா கடவுள் நம்பிக்கை இருக்குன்றதை தான் சொல்ல வராங்க. அதை வந்து மஸ்ட் ஒரு ஒரு முக்கால்வாசி படம் வரைக்கும் காமெடியாக கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து அதை அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மூவி சம ப்ரோ. என்ன பிடிச்சிருந்ததுன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஒன்று தெரியுது. ஸோ படத்தில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சாமிக்கு வந்து ஒரு சாமி வந்து கல்லாக இருக்குது அப்படின்னா அது கல்லாக இருக்கிற வரைக்கும் கல்லாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, இல்லை ஒரு அதுக்கு ஒரு அதை நம்புகிறாங்க வழிபடுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த அந்த சாமியை கும்புற மக்கள் தான் காரணம். ஸோ அந்த மக்கள் அதை கும்புனா தான் அந்த கல்லுக்கு வந்து பவர், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக எல்லாமே நல்லாயிருக்கு, ஃபுல்லாக ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணோம் படம் ஃபுல்லாக, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்ல சாட்டிஸ்ஃபை, ரொம்ப சாட்டிஸ்ஃபை. கம்பேக் எல்லாருக்குமே கம்பேக்ன்றது வந்துகிட்டே தானே இருக்கும். ஒரு டைமும் ஒரு படம் ஹிட் ஆகும், ஒரு படம் ஃப்ளாப் ஆகும், அந்த மாதிரி அது வெற்றின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்போ வரும் ஏதோ இந்த படம் வெற்றி தான்.